இன்றைய பாரிஸ் டயானா இளவரசரின் அவளுடைய புகைப்படத் தகடு பெறுகிறது. அவரது கேட்கும் உலக போர் காலகட்டத்தில் ராணியின் மகளை கடந்த காலத்தை நினைவுபடுத்துவதற்காக ஹிப்போலிட்டா மறைந்த தீவில் டயானா வளர்க்கப்பட்டார். அமேசானிய இனத்தின் கண் இமை மயக்களுக்கு ஊட்டப்படும் ஒரு வகை சாய கலவை வீடு. ஜிஎஸால் உருவாக்கப்பட்ட போர் வீரர் பெண்களின் மனித குலத்தை பாதுகாக்கவும் ஹிப்போலிட்டா அமேசானிய வரலாற்றை பகிர்ந்து கொள்கிறார். அரேஸ் எப்படி ஆனார் என்பது உட்பட டயானாவுடன் மனித குலத்தின் பொறாமை மற்றும் வேலை அதன் அழிவை திட்டமிடும் போது ஒலிம்பஸ் மலையின் தெய்வங்கள் அவரை தடுக்க முயன்றார். ஏரஸ் அனைவரையும் கொன்றார். ஆனால் ஏரஸை காயப்படுத்த முடிந்த ஜிஎஸ் பின்வாங்க கட்டாயப்படுத்த ஜிஎஸ் அமேசான்களின் ஒரு ஆயுதமாக விட்டு ஏரஸுக்கு அவர்களை தயார் செய்ய கடவுள் கொலையாளி ஆரம்பத்தில் டயானாவை தடை செய்தது. ரயில் ஹிப்போலிட்டா அவளை அனுமதித்து ஒப்புக்கொள்கிறார். சகோதரி அத்தை யோகி நீண்ட காலமாக டயானாவுக்கு பயிற்சி அளிக்க அவள் மற்றவர்களை விட கடினமாக பயிற்சி அளிக்கிறாள். ஒரு இளம் பெண் இராணுவத்தில் போர் வீரன். 1918 டயானா அமெரிக்க விமானியை மீட்டார். கேப்டன் ஸ்டீவ் பிரேயர் அவரது விமானம் மஸ்காரஸை நொறுக்கிய பிறகு கடற்கரை தீவு விரைவில் படையெடுக்கிறது. ஜெர்மன் குரூசர் ஸ்டீவை பின்தொடர்கிறார். அமேசான்களின் ஈடுபட அணைத்துக் கொள்ள ஜெர்மன் மாலுமிகள். ஆனால் ஆண்டியோ தியாகங்கள் விசாரித்த டயானாவை காப்பாற்றதானே ஹெஸ்டியா ஸ்டீவின் லாசோ அதை வெளிப்படுத்துகிறது. போர் வெளி உலகத்தை நிகரும் மற்றும் அவர் திருடிய ஒரு நட்பு உளவாளி என்ற ஒரு இருந்து மதிப்புமிக்க தகவலுடன் நோக்கி ஸ்பெயினின் தலைமை வேதியியலாளர் இசபெல் மறு பொறியியலாளர் யார் கீழ் கடுகு எரிவாயு டெல்லிய வடிவம் பொது எரிச் இறந்தார் புத்தரவுகள் நம்புதல் ஏரஸ் பொறுப்பு போர் டயானா தன்னை ஆயுதங்களுடன் கடவுள் கொலையாளி வால் லஸ்ஸோ மற்றும் அவளது கவசம் ஸ்டீவ் உடன் கண் இணை மயக்களுக்கு ஊட்டப்படும் ஒரு வகை சாய கலவை விட்டு லண்டனுக்கு வரும் ஏரஸை கண்டுபிடித்து அழிக்கவும் மதுவின் நோட்புக்கை வழங்குவது சர் உட்பட உச போர் கவுன்சிங் முயற்சிக்கும் பேட்டிக் மோர்கன் ஜெர்மனியுடன் ஒரு போர்க்கப்பல் பேச்சுவார்த்தை டயானா முரோவின் குறிப்புகளை மொழிபெயர்க்கிறது மற்றும் ஜெர்மனியர்கள் விடுவிக்க திட்டமிட்டுள்ளனர் என்பதை வெளிப்படுத்துகிறது. நீர்முனையில் கொடிய வாயு அவரது தளபதிகளால் தடை செய்யப்பட்டிருந்தாலும் ஐயாவிடமிருந்து ரகசிய நிதியுதவியுடன் ஸ்டீல் செயல்படுங்கள் பேட்டிக் சமீர் மார்க்ஸ்மன் நியமிக்கிறார். உதவ சார்லி மற்றும் கடத்தல் தலைவர் எப்போது வாயு வெளியேற்றப்படுவதை தடுக்கவும் அணி வெஸ்டர்ன் ஃப்ரண்டை அடைகிறது. பெல்ஜியம் அவர்கள் எதிரிகளால் நிறுத்தப்படுகிறார்கள். கோடுகள் டயானா தனியாக தள்ளும் மனிதனின் நிலம் மற்றும் எதிரி அகழியை கைப்பற்றுகிறது. நேச நாட்டு படைகள் அவளுக்கு உதவ அனுமதிக்கின்றன. கரும்பு நிலம் அணி கிராமத்தில் விடுவித்து சுருக்கமாக டயானா மற்றும் ஸ்டீவ் கொண்டாடுகிறார்கள். காதல் நெருக்கமாக வளர்ந்து செலவழிக்கவும் இரவு ஒன்றாக அணி ஒரு கண்காட்சியை கற்றுக்கொள்கிறது. அருகிலுள்ள ஜெர்மன் உயர் நடைபெறும் கட்டளை ஸ்டீவ் மற்றும் டயானா ஒவ்வொருவரும் ஈடுபடுகிறார்கள். அவர் எரிவாயுவை கண்டுபிடிக்க விரும்பும் கட்சி மற்றும் ஆஸ்திரேலியா மற்றும் அவள் கொல்ல உத்தேசித்துள்ளனர். யுடென்டோர்ஃப் அவர் ஏரஸ் மற்றும் டி அவரை கொள்வது போரை முடிவுக்கு கொண்டு வரும். ஆபத்தை தவிர்ப்பதற்காக ஸ்டீவ் அவளை தடுக்கிறான். யுடென்டோர்ஃப் என்ற பணி பின்னர் கட்டவிழ்த்து விடுகிறது. வாயு மீதான வாயு அதன் மக்களை கொள்கிறது. சீற்றம் மற்றும் ஸ்டீவ் மீது குற்றம் தலையிடுவது டயானா யுடென்டோர்ஃப் பின்தொடர்கிறது. அங்கு எரிவாயு ஏற்றாமல் ஒரு அடிப்படை லண்டனுக்கு செல்லும் ஒரு குண்டு விமானத்தில் டயானா யுடென்டோர்ஃப் எதிர்த்து போராடி கொண்டு விடுகிறார். ஆனால் அவரது மரணம் நிறுத்தப்படாத போது குழப்பம் சர் பேட்டிக்கு தோன்றும். அவர் டயானாவிடம் கூறுகிறார் அவர் நுட்பமாக மனிதர்களுக்கு வழங்கியிருந்தாலும் யோசனைகள் மற்றும் உத்வேகங்கள் இறுதியில் வன்முறையை ஏற்படுத்தும் அவர்களின் முடிவு அவள் முயற்சிக்கும் போது இயல்பாகவே முயல் செய்கிறாள். கடவுள் கொலையாளி வாழ் அவரை கொல்ல அவர் அதை அழிக்கிறது. டயானாவை வெளிப்படுத்துவது உண்மையான கடவுள் கொலையாளி ஜீசின் மகளாக ஆனால் சம்மதிக்க தவறிவிட்டார். மனித குலத்தை அழிக்க அவருக்கு உதவ டயானா சிறிது பூமியில் சொர்க்கத்தில் நிற்க ஸ்டீவ் அணியும் மற்ற பகுதிகளுடன் போரிடுங்கள். யூரோவின் ஆய்வக ஸ்டீவ் அழிக்கப்பட்டது. விமானிகள் குண்டுவெடிப்பு வாயுவையே பாதுகாப்பான உயரம் மற்றும் அதை வெடிக்கும் ஏரிஸ் செயல்பாட்டில் தன்னை தியாகம் செய்தல் டயானாவின் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது. அவளை சமாதானப்படுத்தியதன் மூலம் ஸ்டீவின் மரணத்தில் வருத்தம் மூரேவை கொள்ள. ஆனால் அவளுடைய நினைவுகள் ஸ்டீவ் உடனான அனுபவம் அவளுக்கு காரணமாக அமைந்தது. மனிதர்கள் அவர்களுக்கு நல்லவர்கள் என்று முடிவு செய்யுங்கள். அவள் மூரேவை விட்டுவிட்டு மேஷம் என்பதை திருப்பி விடுகிறாள். அவர் மீது மின்னல் பின்னர் அவரை கொன்றது. அணி போரின் முடிவை கொண்டாடுகிறது. இன்றைய டயானா ஒரு மின்னஞ்சல் அனுப்புகிறது. ரூஸ் வேன் அவருக்கு நன்றி. அவரது புகைப்பட தட்டு மற்றும் ஸ்டீவ் மற்றும் பாதுகாக்க தனது பணியை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. உலகம் நீங்கள்